வணக்கம் நியூவர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போது வந்து ரொம்ப ருசியான ஒரு சிக்கன் வறுவல். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. வெங்காயம் வதங்கணும், அது வதங்கணும், இது வதங்கணும்னாலாம் தேவை கிடையாது. புதுசாக கல்யாணமானவங்க, இந்த பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க ஒரு டக்குன்னு ஒரு டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிருங்க, கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு தேவையான பொருட்கள் எல்லாமே சிக்கனில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காயணும், வெங்காயம் வதங்கணும், அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் தேவையே இல்லை. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் கட்ட நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்காங்காட்டி ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருக்கேங்க. அப்போ வந்து இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து தனி மிளகாத்தூள். நான் வந்து தனி மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மல்லித்தூள் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அதோடய ஸ்மெல் அடிக்கும், அதனால் 2 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு போட்டாச்சுங்க. இப்போவே நான் வந்து இதில் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆயில் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. எல்லாம் சேர்த்திட்டு எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு வந்து நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணலைங்க. ஏன்னா சிக்கனுக்கே ஒரு 3-4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் சிக்கன்லேயே மஞ்சத்தூள் பிடிச்சிருக்கு. உண்டி மஞ்சத்தூள் போட்டோம்னா ரொம்ப கலர் இதாக தெரியும். அதனால் வந்து நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கல. எல்லாம் கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. உங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. வச்சு அடுப்பத்தை வச்சுருங்க. இப்போ வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து முதல்ல சிக்கனில் தண்ணி விடும். அதனால் வந்து நிறைய தண்ணி விட வேண்டாம். லைட்டாக ஒரு காட்டம்லாம் ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா தெரியும் நான் இவ்வளோ தான் தண்ணி விட்டுருக்கேன். வச்சு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். மெயின் டிஷ்ஷாகவும் சுடு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் விட்டு இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கலரி கலரி விட்டுருங்க. மறுபடியும் வந்து மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இது உங்களுக்கே தெரியும், இதுக்கு வந்து ரொம்ப பொருளெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் வறுவல். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு இது வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ வந்து தண்ணியெல்லாம் விட்டு நல்லா சிக்கன் வெந்துட்டுருக்கு. இது செய்கிறக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பாருங்கள், தண்ணியெல்லாம் வத்திருச்சுங்க. இது வந்து செய்கிறக்கு மினிமம் வந்து 10-15 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். ஈஸியாக குயிக்காக டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து பச்சை கொத்தமல்லி தழை தூவி ஒரு கிளறி கிளறினவே அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல்லும் அந்த சிக்கனோட ஸ்மெல்லும் வாசமே வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் வறுவல் ரெடிங்க. இதிலேயே வெங்காயம் எல்லாம் வதங்கி நல்லா செமையாக இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.